காலமாடு, அதை கோவில்ல சிவன்கோயில் வாசல்ல அந்த காலமாட்டுக்கு பேர் என்ன? நந்தி. நந்தி பசுக்கு என்ன சொல்லுவா தமிழ்ல? நந்தியா. புலி, புலிய வேணா என்ன பண்ணுவா? வேட்டை. நந்தியா வேட்டை புஷ்பம் யானை மேல் புள்ளையார் கையில இருந்தத. இப்படியே தரிசனம் பண்ணிட்டு ரெண்டாம் தான் தாண்டி இருப்பேன். புளிச்சுணத்தை துப்புனா வெற்றிலை போடாதே, ஈன்ற தாய்க்கு சோறு நீ போடாதேன்னு சொன்னேன். வெற்றிலை போடாதே, ஈன்ற தாய்க்கு சோறு நீ போடாதே. நல்ல தத்துவம் யா. வெத்தலை போட்டா, அதாவது ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்கான். ஒருத்தன் கிழக்கேந்து வந்தான். அவன் வரதை பார்த்தா அவன் பாக்கி 7 தெரிஞ்சு போட்டான். என்னடானா அவன் பேசினான், அவன் நாத்தம் நாந்த அதுட்டு ஓடி போட்டான். இதுக்கு வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, ஏலம், பத்திரி, கிராம்பு இதை சேர்த்து போட்டால் யாராவது போடுவாளா? அவன் அது மாதிரி போட்டுணும். நான் வெத்தலை போடணும். வெற்றிலை போடாதேன்னு சொன்னது அதுக்கு இல்லை, வெத்தலை போடணும். வெற்றிலை போடாதே. மொத்தம் ஒரு ஆத்துல போய் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட இலையை அவனே கொண்டு கொள்ளையில் போட்டான். கொள்ளையில் போட்டது அங்கே ஒரு சுகானம் இருந்தது. காலால் பரட்டி போய் நமக்கு மேலே பெரிய ஆளாக இருப்பான்னு நல்லது சுத்தமாக நினச்சிருக்கான். வெற்றிலை சாப்பிட்டையிலே வெறும் இலையை போடாதது இல்லை, கொஞ்சம் அன்னத்தை வச்சு போடு, வேற ஏதாவது ஒன்று வச்சு போடாது. அதனால தான் வெற்றிலை போடாதுன்னு சொல்லியிருக்கேன். வெத்தலை போடாதேன்னு சொல்லலை. ஈன்ற தாய்க்கு சோறு நீ போடாதேன்னு. அது 10 மாதம் பெற்று வளர்த்து ஆளாக்கி பெருமையாக இவ்வளோ பெரிய ஆளாக்கி வேலை இடத்துக்கு போய் அண்ணன் 5 பேர், தம்பி 5 பேர் ஏற்பட்டு போய் உனக்கு மொத்தம் எத்தனை பேர்? 10. அண்ணன் 5 பேர், தம்பி 5 பேர்னா 10 பேர், 6 பேர். அண்ணனுக்கு கீழே 5 பேர் தம்பிகள், தம்பிக்கு அண்ணன் 5 பேர் மேலே இருக்கான். மொத்தம் 6 பேர் தான். கணக்கு தெரியல. டபுள் மீனிங். இப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, சம்பாதிக்கிற காசை அப்பாக்கிட்ட கொடுத்தனா புத்தி கட்டு போய் ஒத்திக்கு கொடுக்கலாமான்னு பார்ப்பான். வெற்ற தாயிட்ட கொடுத்து அவ போடுற சாப்பாடை நீ சாப்பாடு, இதோ சோறு இருக்குன்னு தட்டில தூக்கி அம்மாட்ட வைக்காத, தாய்க்கு நீ சோறு போடாதே, தாய் கையால் நீ சாக்கி சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் ஈன்ற தாய்க்கு சோறு நீ போடாதேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சு இப்படியே போயிட்டே இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது சமஸ்தானத்தில் போய் நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம். இதில் தலைமையாக இருக்கிற புலவரை தேர்ந்தெடுக்கணுமே. மகாராஜா வந்து உட்காந்து யாருக்கு தேர்ந்தெடுக்க போகிறான்னு தெரியலேன்னு இப்படியே யோஜனை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும்போது, இந்த 10 பேர் இருக்கல இவாளில் இதிகாச புராணங்கள்லேருந்து ஒரு புராணத்தை சுருக்கமாக சொல்லுங்கோன்னு சொன்னேன். என்னடா புதுசாக வம்பா போச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தா எல்லாரும் திரு திருன்னு முடித்தான். நம்மளும் எடுத்து ஒன்று விட்டு பார்ப்போமேனு சொல்லிட்டு, எண்ணஞ்சு கால் சிரசினை இருப்ப திருமாலரசன் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினான். எண்ணஞ்சு கால் சிரசினை இருப்ப திருமாலரசன் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினான். தவில் 4 தவில் 9 தான் எடுத்து போனதினால்தான்னு ராமாயணத்தை இந்த 4 வரியில் முடிக்க. இப்போ பார், கம்பர் வால்மீகிலாம் பெரிய பெரிய பாகங்கள் போட்டு 350 பக்கம், 400 பக்கம்னு 24 புஸ்தகங்கள் படித்தாதான் ராமாயணத்தை படிக்கலாம். இந்த ராமாயணம் எப்படின்னா, எண்ணஞ்சு கால் எவ்வளவு? 40. எண்ணஞ்சு கால் 40, எண்ணஞ்சு 40 கால் 10. 10 சிரசினை, 10 சிரசு யாருக்கு? ராவணனுக்கு. அப்போ இருப்ப திருமாலரசன், அப்போ இருந்த திருமாலரசன் யாரு? ராமர். ராமன். 10 தலை உள்ள ராவணன், ராவணனை ராமன் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினான். இதான் ராமாயணம். ஏன் ஒருத்தன் சும்மா இருக்கணும் போய் யாராவது கொள்ளுவானா? காரணம் என்னன்னு கேட்பான. சவில் 4 தவில் 9 தான் எடுத்து போனதினால்தான். தானா வரிசையில் 4வது என்ன எழுத்து? சி. சியா? சியா. தானா வரிசையில் 9? சீதையை ராவணன் எடுத்து போனதினால்தான் ராமன் ராவணனை கொல்ல வேண்டும் என்று எண்ணினான். ராமாயணம்.
இதெல்லாம் முடிச்ச பிறகு இந்த கதையை கேட்ட ராஜா எனக்கு வந்து நீதான் தலைமை புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கில் ஒரு சின்ன வேலையை கொடுத்துட்டார். காசு நிறையா கொடுக்கும்போது அதுக்கான வேலையை கொடுக்க மாட்டாளா, அடுத்த நாட்டிலேருந்து ஒரு புலவர் வர்றார், அவருக்கு ஈடு கட்டுறதுக்கு உங்களால் தான் முடியும், அதனால் ராத்திரி நடக்கக்கூடிய ஒரு போட்டியில் அவரை நீங்கள் தான் ஜெயிச்சு இந்த நாட்டோட மானத்தை காப்பாற்றணும்ட்டார். பெரிய தலைவலி வந்து விழுந்துக்கிறா நமக்கு நினச்சிட்டு இப்படியே ஆற்றுக்கு போனேன். மர்தனமே மர்தனமே சேத விருத்தாஞ்சனங்களும் வாக்பா ஜலேஸ்நாத்வா கிருமிபாசகணம் தண்டுலம் கிருத்துவா புஷ்பசிஷ்டம் பசபசா உச்சரக்கிறகே தகதகா அப்படின்னு எங்கள் ஆத்துக்காரிட்டு சொன்னேன். ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? மர்தனமே மர்தனமே என்ன பண்ணினார், தடவி கொடுத்தாரா? அடியே அடியேன்னு ஆத்துக்காரியை கூப்பிட்டேன். சுவானச்சேத விருத்தாஞ்சனம் சுவானம்னா என்ன? முன்னாடி சொன்ன இலைய போட்ட போது சுவானம்னா சேதம்னா அற்று நீக்கிறது, அற்று போகிறது, நாய் அற்று. விருத்தம் வயசுல பாலகன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பாலகன் அப்புறம் வயசாயிடுச்சு என்ன சொல்றா? கிழம் நாய் அற்று கிழம் அஞ்சனம் கிழமை கழு வருது. இந்த ஞாயிற்று வாக் பாத் ஜலேஸ்நாத்வா வாக்குனா வாய் பாத் பாதம் வாய்க்கால் கால் பாதம் கால் வாய்க்காலுக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன். கிருமி பாசாணம் தண்டுலம் கிருத்வா அப்படின்னு, கிருமினா புழு புழு பூச்சி புழு, பாசாணம் நவபாசாணங்கிற பாசாணம் கல் புழுங்கள், தண்டுலம் அரிசி அரிசி புழுங்கல் அரிசியை சாதம் அடித்து வைன்னு சொன்னேன். உத்தர கிரகையே தகதகா அப்படின்னு பக்கத்து விட்டு கொளுத்த சொல்லல. உத்தரம்னா கிரகம்னா வடாம் வாட்டி வைன்னு. புஷ்ப சிஸ்டம் பசபசா, புஷ்ப சிஸ்டம்னா பூசணி பசபசான்னு அதை வாய்ப்பு வச்சுன்னு சொல்லியிருந்து ஆ சொல்லிவிட்டு நான் போய் ஸ்நானத்துக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த கையோட எங்கள் ஆத்துக்காரியில் என்ன ஒத்துமே பக்கத்தில் கலகலன்னு சத்தம் கண்டு ஒத்துமே கணும் ஒரு 50-60 பேர் வித்வான்லாம் இருந்தாலேன்னு. நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போனால் நான் புரிஞ்சுன்னு செஞ்சுருக்கேன். அவர் நீங்கள் வந்து உத்தர கிரகம் என்ன தான் வடக்கு என்ன மாத்துக்கு வடக்கு அவாந்தா இருக்குது தக தகன்னு எரிய விட சொல்கிற பிள்ளோருக்கு, கிருமி பாசனம் பாம்பு பள்ளியெல்லாம் விட்டு கடிக்க சொல்கிற பிள்ளோருக்கு அப்படின்னு பயந்து ஓட்டம் பிடிச்சிட்டார். அதனால் உங்களுக்கு அந்த கவலை வேண்டான்றார். மகாராஜாவும் இதை கேள்விப்பட்டு எனக்கு பயந்துண்டவா போயிட்டான்னு நினைச்சு என்னை ஆஸ்தான வித்வானாக்கி மறுபடியும் அங்கே இருந்துட்டு இருக்கேன். ஒரே சின்ன சந்தேகம், போனாட்டி உங்களை பார்க்கும்போது ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு வந்த மாதிரியே கலர் கலரா இருந்தது, எங்க போச்சு உங்க முடி? அதுல 4 போட்டி காண கூட முடிய கட்டி விட்டோம். விதுஷகா, நாம் இருவரும் சேர்ந்து பிரகலாத சரித்திரம் எனும் நாடகத்தை நடத்துவோம். அதில் விக்னங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க விக்னேஸ்வர பகவானை பிரார்த்தனை இருக்கட்டும். பெரிய ராஜாங்கத்தில் எனக்கு வந்து பெரிய ஒரு பதவி கொடுத்துருக்கா. இங்கே இருக்கிறவாளுக்கும் அவளுக்கு நல்ல சன்மானங்கள்லாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஏகைக துட்டு கழு பண்டிதானாம், துட்டு துவயம் குண்டல தீட்சதானாம், துகானீசு துகானீசு கவி சுரானாம், பைசா துவயம் சில்லறை வைத்திகானாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி அவா என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யறோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அது விவரமா சொல்லணுங்கிறாள். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத சொன்ன காத்திர சம்பவம். ஏகைக துட்டு கழு பண்டிதானாம், நல்லா படித்த பண்டிதாளுக்கு ஒவ்வொரு துட்டு, துட்டு துவயம் குண்டல தீட்சதானாம், அதை விட இன்னும் படித்தவாளுக்கு 2 துட்டு, துகானிசு துகானிசு கவி சுரானாம், ஒண்ணுமே கையில வாத்தியம் இல்லாம வெறும் பாடுபட்டு பாடுற பாருங்க அவளுக்கு வந்து. கவி சுரானாம் அவளுக்கெல்லாம் துட்டு தயம்.
சில்லற வயது அப்படியே பக்கத்துல அப்படியே ஜாலரா போடுற பாடுற மாதிரி பா பாவனை பண்றவா வாளுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு சில்லறையா கொடுத்துருவாரு. இது மாதிரி உங்களுக்கு அவ வாளுக்கு தகுந்த சம்பாவனை கிடைக்கும், எல்லாரும் வாங்கிட்டு. இப்படிதான் ஒரு நாளைக்கு அம்மா சின்ன வயசுல நான் 20 வயசா இருக்கும் அப்போ அப்படியே 18 வயசு 20 வயசு அம்மா சத்திரத்திலேருந்து இறங்கி வந்துட்டு இருந்தேன். நடேச பாகவதர்னு ஒருத்தர் நம்ம ஊர்ல 85 வயசு 90 வயசு மோரிவாய்க்காலுக்கு அந்தன்னு நின்றுட்டு இருந்தார். மணி 6 ஆயிட்டு வயசாயிட்டுனா கொஞ்சம் இப்போ லாந்தர் பழுதாக தான் இருக்கும், ஹெட்லைட் போட்டுக்கணும் இல்லைன்னா பக்கத்தில் துணைக்கு ஆள் வேணும். நான் வரும், அம்பி நீ ராமூர்த்தி பையன் தானே? ஆமாம் மாமான்னு ஆத்து வரைக்கும் என்னோட வாயன்னார். இங்கே எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயோ கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம நிலம்டான்னார். என்ன நம்ம நிலம்னா என்னையும் சேர்த்து சொல்கிறான்னு நினச்சிட்டு, சரி நமக்கு இதில் கொஞ்சம் பாகம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவரை அழிச்சுட்டு ஆற்றுக்கு வந்தேன். ஆற்றுக்கு வந்ததும் அவரை ஆற்றுல விட்டேன். விட்டுட்டு இப்போ இந்த மிருதங்கம் இருக்குது, இது யாருது என்னது இல்லையா என்னதுங்கிறார். அவர் நம்மளது நம்மளதுனா அதான் 4 மத்தாப்பு 2 சோமக்கல்லன் 2 அம்மகல்லன் 2 தட்டுவான் வாங்கிட்டு ஒருத்தன் வந்தான். என்னடா இது என்ன காலம்பர போஜனம் என்னென்ன? 4 இட்லி 2 பொங்கல் 2 தோசை 2 வடை இருக்குண்ணா. இது என்னென்ன நமக்குன்னா? நமக்குன்னா அது 2 பேருக்கும் தான்னு சாப்பிட்டோம். நான் இதில் போய் பங்கு கேட்கலாம், அவருடைய சொத்தில் போய் பார்க்கணும். எனக்குன்னு கொஞ்சம் இருக்குது, ஆண்டவன் புண்ணியத்தில் மகமாயி அம்ப பெருமாள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு கொடுத்துருவோம், அதனால எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆற்றில் விட்டுட்டு வந்தேன். ரொம்ப காலமாக இந்த சபையில் முத்துமணி சாருக்கு அப்புறம் தொடர்ந்து நாடகத்தை நரசிம்ம பாகவதர் நடத்தின்னு இருக்கார். அவரை கௌரவிக்கிற விதத்தில் மகாராஜா என்ன பண்ணியிருக்கார், ஒரு சம்பாவனை கொடுத்துருக்கார். அதை நான் அனுப்பிச்சிருக்கேன், அவருக்கு வந்து சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதை கௌரவிக்கிற வகையில் அவருக்கு ஒரு மாலை அறிவிக்கிறேன். என்ன சம்பாவனைன்னா, அவர் கண்ணு கட்டின தூரம் இருக்குன்னு சொன்னார். கண்ணு கட்டாது அதுக்கப்புறம் இல்லாத நிலத்தில் விதையே விதைக்காம அறுவடை செஞ்சு வாப்பாடு 2 கிழிஞ்ச 108 சாக்கில் அடி இல்லாத படி எடுத்து அமைக்க அமைக்க வச்சு ஒத்த சக்கர வண்டியில் நுகத்தடி இல்லாத 2 மொட்டை மாடை பூட்டி கால் இல்லாதவனை ஓட்ட சொல்லி கண்ணு தெரியாத வழிகாட்ட சொல்லி அவாத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். எல்லாம் வந்து சேர்ந்துருக்கான். Bye.
பாகி பாகி கஜானன பாகி பாகி கஜானன பாகி புத்திர கஜானன பாகி புத்திர கஜானன ஊகி கபகன கஜானன ஊகி கபகன கஜானன இருக்கிறவனே காலத்தில் வீட்டுல வேலை இல்லாத நேரத்துல அவன் தடுமாறின் இருக்கான். ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது எலி பெருச்சாலி எல்லாம் ஓட்ட கிட்ட போட்டதுன்னா அங்க அங்க அடைச்சி அடைச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கலாம். வீட்டுக்கு கிரகத்துக்கு மூஷிகம் தான், எலி பெருச்சாலி தான் ரொம்ப அவசியம். சயனி மத்குணி ரத்னானி, எல்லாரும் ஆத்த ஒழுங்கா பூட்டிட்டு வந்திருக்கலாம், ஏன்னா திருட கொள்ளையடிச்சுன்னு போயிடுவான். தூக்கி தூங்கும் போது மத்குணினா மூட்டை பூச்சி, மூட்டை பூச்சி புடுங்கிட்டே இருந்தா நமக்கு தூக்கம் வராது, ஆத்துல திருட்டு போகாது. இங்க வந்து உட்காந்து ஆத்தெல்லாம் பூட்டி இருக்கலாம்னு எல்லாரும் உடனே ஞாபகப்படுத்திங்க. இந்த சபைக்கு இந்த விதூஷகன் முக்கியம், நீங்க என்னமோ பார்த்து. விக்னேஸ்வர பிரபு, சூஸ்தரதாரியா நான் நமஸ்கரிக்கின்றேன். இவ்வூரில் பாலகர்கள் ஆகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து பிரகலாத சரித்திரம் எனும் நாடகத்தை நடத்த இருக்கிறோம். அதில் விக்னங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க தாங்கள் தான் அருள் பாலிக்கவில்லை. விதுஷகா, நீங்கள் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கு, கேட்டு பாருங்களேன். ஏதாவது ஆறுதான் பாருங்க. என்ன மனஸ்தாபம்னா, இப்படியே இமயமலைக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணலாம்னு இப்படியே கிளம்பி போனேன். எழுத்தாப்புல விநாயகர் வந்தார். அவர் எதில் வந்தார்? ஒரு வாகனத்தில், மூஞ்சோர் மூஷிகத்தில் வந்தார். ஏன் வாகனம்? காட்டு போனேல போனேன், ஜங்கிள் கேட். ஜங்கிள்